குடிப்பழக்கம் அதிகமாக இருந்தது. குடிப்பழக்கத்தினால வந்து என்னால் மீள முடியாததுனால எங்கள் வீட்டில் எதுவுமே எனக்கு ஃபினான்ஸ் ரொம்ப டைட்டாக இருக்கிற பட்சத்தில் நான் விலை கம்மியான போதையை செலக்ட் பண்ணேன். பண்ணும்பொழுது எனக்கு அது லிமிட் தெரியல, எதில் எடுத்தாலும் எனக்கு அதிகமாக தேவைப்பட்டது. எடுத்தோடனே என் உடம்பு எல்லாமே ஸ்பாயில் ஆணுச்சு. ஸ்பாயில் ஆகும் பொழுது என்ன சரியாக சாப்பிட முடியல, தூக்கம் வரல, என்னால் நிம்மதியாக அடுத்தவங்களை ஃபேஸ் பண்ணி பேச முடியல. என்ன பண்ணுறதுன்னு நாங்கள் பார்க்கும்பொழுது எனக்கு ஃபுல் டேமேஜ் உடம்பு ஃபுல்லாக. போதை எடுத்ததுனால என்னோடய போதை புழக்கத்தினால உடம்பு ரீதியாக போகிற இடத்துல ஆக்சிடென்ட்டு, சொந்த பந்தங்கள்கிட்ட அவமானம், வீட்டில் நிம்மதியான வாழ்க்கை கிடையாது. கடைசியாக எல்லாருமே நாளையும் கை விட்டுட்டு அவங்க என் பொண்ணு அப்பா வேணான்ட்டாங்க, மனைவிமார் கனவு வேணான்ட்டாங்க, எல்லாருமே வேணான்னு என்னை ஒதுக்கிட்டு அதுக்கப்புறம் நானாக போதை பழக்கத்துலேருந்து விடணும்னு முயற்சி எடுத்தேன். இன்றைக்கி ஒரு நாள் அடிப்படையில் போதை பழக்கத்தை தள்ளி வச்சு நானும் இப்போது 3 வருஷம் கடந்து போயிட்டுருக்கேன். இன்றைக்கி வந்து நான் போதை பழக்கத்தை விட்டு நல்ல வாழ்க்கை வாழ்கிறேன். எல்லோரும் இப்போ என்னை மதித்து ஒரு இடத்துக்கு கூப்பிட்றாங்க. இந்த போதை பழக்கத்தை தயவு செய்து எல்லோரும் விடுவோம், நீங்களும் விடணும்.